हलो फ्रेंड्स वेलकम बैक टू मै चैनल सू वित् सैम तमिल ना उंगलुडैय सैम इन्नैक्कु नम्म पट्टु पावाडै तैक्किरदु एप्पडिनु पार्क्कलाम रोम्बा ईसिया तेलिवा सोल्लि कोडुत्तिरुक्केन सो वीडियो एंड वरैक्कुम वाच पण्णुंग एन्नोड चैनल्ल इंद मादिरि नरैय वीडियोस इरुक्कु अदैयुम पार्त्तु सपोर्ट पण्णुंग अदुक्कप्पुरम डिस्क्रिप्शनल कोडुत्तिरुक्क लिंक्स कोडुत्तिरुक्केन वीडियोसोड अदैयुम वाच पण्णुंग इंद मादिरि नम्म वंदु रोम्बा ईसिया नम्मलोड सारिय रीयूस पण्णि किड्स्क्कु वंदु वियर पण्ण कोडुक्कलाम रोम्बवे अळगा इरुक्कुम पार्क्करदुक्कु ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் கம்மியான டைமில் இது இப்போ ரெடி பண்ணிடலாம் ஸோ வீடியோ வெயின் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு வயசு குழந்தைக்கான பாவாடை சட்டை எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டை வந்து நான் வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன் அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து பாவாடை தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவில் சட்டை வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பாவாடை தைக்கிறதுக்கு நான் 2.5 மீட்டர் அளவு எடுத்திருக்கேன் 2.5 மீட்டர் பொதுவாக எடுத்துக்கலாம் நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன் இந்த குழந்தை ரொம்ப கொஞ்சம் லீனாக இருக்கிறனால 2.5 மீட்டர் போதும் 2.5 எடுத்திருக்கேன் அதை 4 மடித்து போட்டிருக்கேன் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 34 மெயின் கிளாத்து ப்ளஸ் ஒன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஒன்று மேலே கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு போயிடும் ஸோ 1 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் அகலம் பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர் தான் லைனிங் கிளாத்தும் 2.5 மீட்டர் மெயின் கிளாத்தும் 2.5 மீட்டர் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி 4 மடித்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் போட்டிருக்கேன் லைனிங் கிளாத்தும் சரி மெயின் கிளாத்தும் சரி இப்போ நம்ம இங்கே மேல் பக்கம் இருக்கு இல்லையா மேல் பக்கத்தில் இந்த லைனிங் கிளாத்து இந்த மெயின் கிளாத்தோடு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும் மிஷினில் போய்ட்டு அட்டாச் பண்ணிடலாம் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் 2.5 மீட்டருக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம இங்கே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் 2.5 மீட்டருக்கு வந்து இந்த மாதிரி தையல் அடித்தாச்சு இப்போ தையல் அடிச்சுட்டு இப்போ இந்த சைடில் இருக்குது இல்லையா ரெண்டு பக்கம் இருக்குது இல்லையா பாருங்க ரெண்டு சைடு இந்த மாதிரி இருக்கும் இதையும் வந்து தையல் அடிச்சுக்கலாம் இப்போ திருப்பி நான் ஒரு தையல் அடிச்சுக்கிறேன் ரெண்டு பக்கமும் தையல் அடிச்சுக்கணும் இதே மாதிரி எட்ஜுக்கிட்ட வந்தாச்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம தையல் அடிச்சுக்கலாம் தையல் அடிச்சுட்டு இங்கே ஒரு ரஃப் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் அடித்தாச்சு இப்போ இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் இந்த சைடும் நம்ம தையல் அடிச்சுக்கலாம் தையல் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைக்கணும் எனக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ண வரும் ஸோ வந்து நான் ஃபோல்டு பண்ணி தைக்க ஆரம்பிக்கிறேன் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி தைக்கணும் அப்போ தான் வந்து பிசில் வந்து கலண்டு வராமல் இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைக்க தையல் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி தையல் அடிக்கணும் ஃபினிஷிங் வரைக்கும் வந்து தையல் அடிச்சுட்டு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் வரைக்கும் நான் தையல் அடிச்சுட்டு வரேன் ஃபினிஷிங் வந்து கிளியராக பண்ணுங்க ரொம்ப ரஃப் பண்ணிக்கோங்க ஒன் சைட் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அடுத்த பக்கத்தில் இருக்கிறதும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்த பக்கத்தில் இருக்கிறது நம்ம கீழேருந்து இந்த மாதிரி தைக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா மேலேருந்து பேலன்ஸ் பண்ண வராது ஸோ நம்ம இந்த மாதிரி தைக்கலாம் ரெண்டு பக்கமும் தையல் அடித்து எடுத்துக்கோ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இது நல்ல பக்கம் இது கெட்ட பக்கம் இங்கே ஒரு டிசைன்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த சைடே உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி கையில் கூட பிடிச்சிக்கலாம் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க ஃபோர்க் யூஸ் பண்ணி கூட பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ கேப் விட்டுருங்க நமக்கு இங்கே தையல் வரும் ஸோ நம்ம இங்கே கேப் விட்டுருந்தோம் விட்டுட்டு தையல் போட ஆரம்பிக்கலாம் ரஃப் பண்ணிக்கோங்க ரஃப் பண்ணிவிட்டு தையல் போட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி தான் தையல் போடணும் ஸ்லீவ்ஸ் நீட்டாக பிடிச்சிட்டு வாங்க ஒரே மாதிரியாக இருக்கணும் கீழே மேலே வரக்கூடாது பாருங்கள் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி லைட்டாக நம்ம கிளாத்தை பிடிச்சிட்டு அதை இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்லீவ்ஸ் பிடிச்சிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வேஸ்ட் கிளாத்தில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக வரும் ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபீட்ஸ் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிக்கலாம்
அடுத்து பாருங்க, நான் இங்க ஒரு ஃபோர்க் எடுத்துக்கேன். ஃபோர்க் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து கிளாத்ல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம லைட்டா டர்ன் பண்ணினா அவ்வளவுதான் பீஸ் வந்துருச்சு. பாருங்க, இப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம். லைட்டா இந்த மாதிரி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணணும். அதை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணுவோம். டர்ன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரீஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப நீட்டாக வரும் இதில் ட்ரை பண்ணிங்கன்னா கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்புன்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மீதி இருக்க கிளாத்ல எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இதே மாதிரி ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு வரலாம். ஈவனாக பிடிங்க, நம்ம ஐ மெஷர்மெண்ட்லேயே ஈவனாக பிடிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ்லாம் தைக்கும் போது. ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ மீதி இருக்க கிளாத்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பிடிக்கலாம். பேக் சைடில் இந்த மாதிரி கிளாத் மூவ் பண்ணி விட்டுட்டே இருங்க, ஏன்னா வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்கும் போது நடுவில் கிளாத் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும், அப்போ தான் நம்ம நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், முன் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது, அழகாக வந்திருக்கு ஃப்ளீட்ஸு. பாருங்கள், சேமாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேஸ்ட் கிளாத்தில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது வந்து 10 வயசுலேருந்து 12 வயசுக்கான குழந்தையோட பட்டு பாவாடை, அதோட ஃப்ளீட்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எந்த கிளாத்தில் ஃப்ளீட்ஸ் பிடிக்கணுன்னாலும் இதே மெத்தட் தான். பேண்ட்டில் ஃப்ளீட்ஸ் பிடிக்கணுன்னாலும் இதே மெத்தட் தான். அதாவது சல்வார் பேண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஃப்ளீட்ஸ் பிடிக்கணும்னா கூட இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் வாட்ச் பண்ணுங்கள். எங்கள் சேனல் நியூ சேனல், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு போடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எண்டு வரைக்கும் பிடிச்சிட்டு வரலாம். அவ்வளோதான், நம்ம எண்டு வரைக்கும் தையல் அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம இது எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணலாம். எனக்கு வந்து கரெக்டாக 13 வரணும். அந்த பொண்ணோட இடுப்பு அளவு வந்து 26. ஸோ கரெக்டாக வந்து 13 வரணும். பாருங்கள், கரெக்டாக 13 வந்திருக்கு. ப்ளீட்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு சைட் பார்த்திங்கன்னா 13 வரணும், ரெண்டு பக்கத்துக்கு சேர்த்து 26 வருது. இப்போ இதுக்கு நம்ம பட்டி பீஸ் ரெடி பண்ணிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், இதோட அகலம் பட்டி பீஸோட அகலம் 5 இன்ச் இருக்கணும். 6 இன்ச் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 5 இன்ச் உயரம், அதாவது உயரம் வந்து 5 இன்ச் இருக்கணும், அகலம் வந்து 26 இன்ச் வந்து நமக்கு அகலம் இருக்கணும். ஸோ பாருங்கள், 13 13 26 இன்ச் இருக்குது. இப்போ நான் இங்கே 6 இன்ச் மேலே ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டேன். இப்போ இதை திருப்பிக்கலாம். லைனிங் கிளாத் இல்லாமல் மெயின் கிளாத் மட்டும் வச்சு தைக்கலாம். நான் வந்து லைனிங் கிளாத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பேக் சைடில் இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த கிளாத்தை வந்து பேக் சைடில் இப்படி வச்சுக்கணும். ப்ளீட்ஸ் பிடிச்சிருக்க கிளாத்தோட பேக் சைடில் வச்சுக்கலாம். பேக் சைடில் வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு ரஃப் தையல் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி எந்த பக்கத்துலேயும் ஃபோல்ட் பண்ண இல்லாமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். எண்டு வரைக்கும் இதே மாதிரி தைச்சிட்டு வந்துடணும். ஃபினிஷிங்கில் ஒரு ரஃப் தையல் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரஃப் தையல் அடித்தாச்சு. இப்போ மீதி இங்கே பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இதுக்கு மேலே வச்சு நம்ம தையல் அடிச்சுட்டு வந்துடணும். இங்கே இருக்க ஸ்டிச்சிங்ஸ் எதுவுமே தெரியக்கூடாது. தெரியாமல் நம்ம வந்து இப்படி வச்சுட்டு இதில் நம்ம ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த அகலம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 5 எடுத்திருந்தேன். ஸோ நம்ம இப்போ இங்கே ஒரு ரஃப் தையல் அடிச்சுக்கலாம்.
லெஃப்டைல் அடிச்சுட்டு இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இந்த கிளாத்தை இது மேலே வச்சு நம்ம இதுக்கு மேலே தையல் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி எண்டு வரைக்கும் தையல் அடிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி கையில் இது பண்ணிவிட்டு எங்கேயும் வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் வராமல் நீட்டாக வரணும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தையல் அடிச்சுட்டு இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் தையல் அடிச்சிடலாம், எண்டு வரைக்கும் தையல் அடிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுவே வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து பேக் சைடில் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போது ஃபினிஷிங் தான் பாக்கி இருக்கிறது. ஸோ ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங்க்கு நம்ம இந்த மாதிரி பின்பக்கம் திருப்பிட்டு இங்கே நம்ம அந்த நாடா போடுறப்ப வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ வந்து நம்ம இங்கே கொஞ்சம் விட்டுடலாம். நம்ம எவ்வளோ வேணும் தேவையோ அவ்வளோ விட்டுக்கலாம். கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நிறையவே விடுங்க, இல்லை கொஞ்சம் லீனாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே விடலாம், பரவாயில்ல. நான் ஒரு 3 இன்ச்சு விடுறேன். 3 இன்ச்சு இது வரைக்கும் வருது. இப்போது இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 இன்ச்சில் வச்சு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கே தையல் போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் பின்பக்கமாக திருப்பியிருக்கா இல்லையா. இப்போ நம்ம இங்கே வந்து தையல் போட ஆரம்பிக்கலாம். எப்போவுமே நம்ம மேலே வந்து ஒரு ரஃப் பண்ணிக்கணும். இப்போ என் கிராஸை கொண்டு வந்துட்டு இங்கே நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு இப்போ தையல் போட ஆரம்பிங்க. இப்போ எந்த வரைக்கும் இதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மேலே இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இப்போ திருப்பிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சு அழகான பட்டு பாவாடை. இதே மாதிரி உங்கள்கிட்ட கிளாத்ஸ் வேஸ்ட்டு சாரீஸ் இருந்தால் அதை நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வித் சாம் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நியூ சேனல்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இதில் இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அங்கே ஃப்ளீட்ஸ் கிட்ட இன்னொரு தையல் போட்டால் தான் பிடிக்கும். அதாவது பாருங்கள், இதை பட்டு பீஸ் இருக்கு இல்லையா, பட்டு பீஸு கீழே நான் ஒரு 2.5 இன்ச்சுக்கு பிடிச்ச ஒரு தையல் அடிச்சிருக்கேன். இதை நான் வீடியோவில் ஷூட் பண்ணல, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க. ஸோ வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் தான் வேணும்னு கேட்பாங்க, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது இது ஷூட் பண்ணல. ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு தையல் தான். பாருங்கள், உள்ள திருப்பியோ இல்லை வெளியிலேருந்து எந்த சைடு நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கோ அந்த சைட்லேயே நம்ம தையல் போட்டு வந்துடலாம். அந்த தையல் போட்டால் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நல்லா கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த தையல் நம்ம போடுறோம். பாருங்கள், தூக்கி காட்டும், நல்லா ஸ்டிச் வியர் பண்ணும்போது போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தையல் போடுறதுனால அதனால் நான் இந்த மாதிரி தையல் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.